ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இவங்களை ரொம்ப நேரமாக ரெடி பண்ணுறதுக்கு நான் பட்டப்பாடு, ஒரு பெரும்பாடுன்னு சொல்லலாம். எங்கே இருக்கோன்னா, காரைக்குடி ஆர்கேசிசி இலுப்பக்குடி. இந்த கிரவுண்டு பேர் என்ன ப்ரோ? ராமசாமி தமிழ் கல்லூரி. ஆமாம், ராமசாமி தமிழ் கல்லூரி. தமிழ் கல்லூரி அந்த கிரவுண்டில் தான் இருக்கும் இலுப்பக்குடி. ஸோ இங்கே ஒரு டோர்னமெண்ட் வச்சுருக்காங்க. டோர்னமெண்ட் ப்ரைஸ் வந்து 50,000 நினைக்கிறேன், 50,025. சூப்பர். நுழைவு கட்டணம் எவ்வளோ இங்கே? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 3,500. பரவாயில்ல. வேற என்ன சிறப்பம்சம் இந்த கிரவுண்ட பத்தி, இல்ல இந்த டோர்னமெண்ட் பத்தி? இந்த டோர்னமெண்ட்ல நல்லா விளையாடற பேட்ஸ்மேனுக்கு பிரைஸ் இருக்கு. ஓகே. பவுலருக்கும் பிரைஸ் இருக்கு. சிறந்த ஆல்ரவுண்டருக்கும் கப் இருக்கு. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தேன். இந்த போன வருஷம், ஆக்சுவலா போன வருஷத்துல இந்த வருஷத்துக்குள்ள நீங்களா ஒரு பெஸ்ட் டீம், பெஸ்ட் பவுலர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிருக்கீங்க? நேம் சொல்லாதீங்க, லாஸ்ட் அதை பாத்துக்கலாம். அது என்னன்னு மட்டும் சொல்லுங்க. பெஸ்ட் டீம் இருக்கு, பெஸ்ட் பவுலர், பெஸ்ட் பேட்ஸ்மேன், தேவையான அனைத்து பொருளும் இருக்கு. என்ன பால் டோர்னமெண்ட் நடக்க போகுது? மொத்தம் எத்தனை ஓவர்ஸ் கொடுப்பீங்க? மினிமமா 7 ஓவர், 6 ஓவர், அதுக்கு கீழே போகாது அப்படி தானே? ஆமாம். மொத்தம் 32 டீமா ப்ரோ? 24 டீம். ஆமாம், 24ல 3 டீம் மேலே வருவாங்க. 3 டீம் மேலே வந்ததால் கமிட்டி வந்து நீங்கள் செமியில் ஆடுவீங்களா? டைரெக்டாக செமியில் ஆடுவாங்க. அவ்வளோதான், எல்லாமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. மற்றபடி வேறு கிரவுண்டு எல்லாத்தையும் இதுக்கப்புறம் பார்த்துடலாம். இலுப்பக்குடி ஆர்கேசிசி இந்த டோர்னமெண்ட்டோட கிரவுண்டில் இருக்கிறோம். கிரவுண்டு இங்கே மெனக்கெட்டு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். உண்மையாகவே கட்டாந்தர மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ பிச் ஆஃப் த பால்ஃப்லாம் பாருங்கள், நல்லா நறுக்குன்னு இருக்குன்னு சொல்லலாம் இந்த கிரவுண்டு. ஸோ விக்கெட் பார்த்தீங்கன்னா, நார்மல் விக்கெட் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சிறுசுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ மிடில் ஆஃப் த கிரவுண்டில் இருக்கேன். இங்கே பவர் பிளேயும் வச்சுருக்காங்க. ஏன்னா ஓவர்ஸ் 6 ஓவர், 7 ஓவர் கொடுக்கறனால ஃபஸ்ட்டு 2 ஓவரோ இல்லை 3 ஓவரோ பவர் பிளேயாக இருக்க போகுது. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு ஆஃப் சைடு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். எல்லா பக்கமே எப்படி சொல்கிறது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, சிறுசுன்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்கும் பவுண்ட்ரி. ஒரு 55-60 இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல் சர்க்கிளில். எல்லா பக்கமே ஈக்குவலாக இருக்கும், ஒரு பக்கம் சின்னது, ஒரு பக்கம் பெருசு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. ஆனால் ஸ்ட்ரெயிட்டு கொஞ்சம் லாங் மாதிரி இருக்குது, நார்மலாக இருக்கிறத விட ஸ்ட்ரெயிட் வந்து கொஞ்சம் ஒரு 65 மீட்டர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இலுப்பக்குடி ஆர்கேசிசி டோர்னமெண்ட்டு ஃபஸ்ட்டு டே, ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சுன்னு சொல்லலாம். விஎம் பிரதர்ஸ் அவங்களெல்லாம் உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்கோம். விருமாண்டி பாய்ஸ், ஸோ காரைக்குடி லோக்கல் டீம் இவங்க. அப்படியே இந்த பக்கமாக ஜெயங்கொண்டான் இப்போ இந்த ரெண்டு மேட்சுமே நல்லா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். விருமாண்டி பாய்ஸ் தான் டேஸை வின் பண்ணாங்க. டேஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் தேர்வு பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஜெயங்கொண்டான் ரெண்டு பேர் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்சுக்கு 7 ஓவர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளேயாக இருக்க போது, 5 பவுலர் யூஸ் பண்ணணும் இந்த மேட்சுக்கு. அம்பேரா பார்த்தீங்கன்னா மாது, தினேஷ் ரெண்டு பேர் தான் இருக்க போகிறாங்க. ப்ரோ தில் ஸ்போர்ட்ஸ் தெரியுதா ப்ரோ? திரும்புங்க கார்த்தினா, கார்த்தினா திரும்புங்க. ஆக்சுவலாக உங்கள் தம்பி அவரு. ஆமாம், உங்களை ஆக்சுவலாக ஹாய் சொல்ல சொன்னார் அவருக்கு. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பாரு. ப்ரோ உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டாரு, கேட்டுட்டு இருந்தீங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக உள்ளே வந்த பாண்டி, அவர் தான் ஸ்ட்ரைக் எடுக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக்கில் பார்த்தா முதல் ஓவர் போட ஷேக் வந்திருக்காரு. முதல் பந்து பவர் பிளே ஓவர், டிரைவர் அஞ்சு ஒரு ஃபீல்டரையும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக சிங்கிள் கிடைக்கும் பவர் பிளேங்கிறதுனால. செகண்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அம்பேர் ரன் அவுட் சான்ஸா? நோ பால் எங்க ஸ்டெப் நோ. அடுத்த பந்து ஃப்ரீ பால் அமைய போகுது. போனாரு. ஒன் பிச்சில் பிடிக்கலாம் இந்த ஃபீல்டர். ஒரு சிங்கிள்
முதல் கடைசி ஒரு பந்து இந்த முதல் ஓவர்ல ரிவர்ஸ் முயற்சி உடம்புல பட்டிருக்கு. ஈஸியா ஒரு ரன் இங்க கிளியர் பண்றாங்க. இந்த சிங்கிளோட அடுத்த ஓவரை ஸ்ட்ரைக்க தக்க வச்சிருக்காரு ரோஷன். இங்க ஓவர் முடிவுக்கு வருது. ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஒரு விக்கெட் இருந்து 6 ரன் ஆடிருக்காங்க ஜெயங்கொண்டான். செகண்ட் பவர் பிளே ஓவர் போட ஃபைசல் வந்திருக்காரு. இங்க அவருக்கான முதல் ஓவர் பவர் பிளே ஓவரும் கூட. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ரோஷன் ஸ்ட்ரைக்ல. முதல் பந்தே ஏறி வெட்டி விட்டாரு. ஃபீல்டரை கிளியர் பண்ணிருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸ் பார்க்கலாம். கண்டிப்பா பவுண்டரிங்க. முதல் பவுண்டரி எடுத்துட்டு வந்திருக்காரு ரோஷன். அவர் சொன்ன முதல் பந்துல இந்த ஓவரோட முதல் பந்துலயே மாறுது. இந்த கிரவுண்டை பொறுத்த மட்டும் அவுட் ஃபீல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்டாகவே இருக்கும். பால் கட்டாயி ஃபீல்டரை கவர் பண்ணி ஓடிருச்சுன்னா கண்டிப்பாக பவுண்டரி போக அதிக சான்சஸ் இருக்கு 80%. அடுத்த பந்து நல்ல ஷாட் கேப்ல போயிருக்குங்க. எக்ஸ்ட்ரா கவர் திசையில. ஐயோ ஸ்டாப் ஆயிருக்கு. பேட் லக் தான் சொல்லலாம். ஆனா ஈஸியா இங்க 2 ரன் கிளியர் பண்றாங்க. இது கண்டிப்பா 4 ரன் தான் சேரும். ஆனா இங்க ஒரு பேட் லக். கல்லுல குத்தி கடந்திருக்கு. அடுத்த பந்து நல்ல ஷாட்டுங்க. அதிகபட்சமா 2 ரன் கிடைக்கும். ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட் ஃபாஸ்டா இருந்தா நல்ல ஃபீல்டிங்கும் கூட. இங்க ஒரு சிங்கிள் நல்ல த்ரோவும் கூட. இங்க லாஸ்ட் 2 மோர் நல்ல ஷாட். ஆனா இங்க ஃபீல்டர் இருக்காரா? விரட்டி போனா பிடிக்கலாம். ஒன் பிச்சில் ரன் அவுட் சான்ஸுங்க. என்னன்னு பாக்கலாம். அம்பையர் அங்க அவுட் கொடுத்துருக்காரு. ரெண்டு ஓவர் முடிவுக்கு வருது. 15 ரன் ஆடி இருக்காங்க. ரெண்டு விக்கெட்ல இருந்து 2 ஜெயங்கொண்டான். அவருக்கான 2nd ஓவர். அணிக்கான 3rd ஓவர் போட ஷேக்கே வந்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் நல்ல ஒரு பேட்டில இருக்க போது நினைச்சேன். அதே மாதிரியே முதல் பந்தே ஒன் பவுன்ஸ்ல இங்க பவுண்டரி கிளியர் பண்ணிருக்கீங்க. சந்திச்ச முதல் பந்திலே பவுண்டரி எடுத்துட்டு வந்திருக்காரு. செகண்ட் ஓவர்ல முதல் பந்து பவுண்டரி. அடுத்த பந்து டவுன் த விக்கெட் போனாரு. அங்க ஒரு ஃபீல்டர் இருக்க. இதுவும் ஒன் பவுன்ஸ்ல ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. அதனால 2 ரன் கிடைக்கும். 4th ஒன் நல்ல ஷாட் நேருக்கு நேரா கேப்ல போகுது. பறந்து போகுதுன்னு சொல்லலாம். அங்க ஒரு ஃபீல்டர் இருக்க. ஈஸியா இங்க 2 ரன் கிளியர் பண்றாங்க. நினைக்கிறேன் ஈஸியா 3 ரன் கிளியர் பண்ணிருக்காங்க. இந்த பேட்ஸ்மேனுக்கு வெல் செட்டில்டு பேட்ஸ்மேனுக்கு ஒரு லைஃப் கொடுக்குறாங்க. 3 ஓவர் முடிவுக்கு வருது. 26 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் இழந்து இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சொல்லலாம். மற்ற 2 ஓவர் கம்பேர் பண்றப்போ கீப்பர் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஷேக் கீப்பர் வந்திருக்காரு. மாலையீடு கார்த்தி இந்த ஓவர் போட. அவருக்கான முதல் ஓவர் 4th ஓவர். ஒரு ஸ்லோயர் ஒன்னா தூக்கி போட்டாரு. கண்டிப்பா 2 ரன் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ரன்னிங் பிடி விக்கெட் ஃபாஸ்டா இருந்தால் ஃபாஸ்டா இருந்திருக்காங்க. 2 ரன் செகண்ட் ஒன் நல்ல ஷாட் நேருக்கு நேரா கேப்ல போதா கேட்சர் பார்க்கலாம். ஃபீல்டர் வந்திருக்காரு. அகைன் அதே இடத்திலேயே தவற விட்டுருக்காங்க கேட்சா. இங்க அதே பேட்ஸ்மேனுக்கு மீண்டும் மீண்டும் வந்த மட்டும். அடுத்த பந்து ஆஃப் ஸ்டம்ப்ல ஏறி அள்ளி விட்டுருக்காருன்னு சொல்லலாம். அங்க ஒரு ஃபீல்டர் பைசல் இருக்க. ஆஹா ஆறுங்க. இங்க முதல் 6 எடுத்துட்டு வந்திருக்காருங்க. 2 லைஃப் கொடுத்தாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய 6 எடுத்துட்டு வந்திருக்காரு. ரோஷன் ஸ்ட்ரைக்ல. இப்போ டவுன் தி விக்கெட் போய் ஒரு ஃபுல் ஷாட்டுங்க. அங்க ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கா புடிச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி தான் ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். பவுலர் கஷ்டப்பட்டு போடுவாங்க. மிஸ் ஃபீல்ட் பண்றப்போ நியூ பேட்ஸ்மேனா அஜய் உள்ள வந்திருக்காரு. போன பால் ஓய்டே ரீவன். நல்ல ஷாட் நேருக்கு நேரா. ஆனா ஃபீல்டர் கையிலே நினைக்கிறேன் அங்க ஒரு கேட்ச் மிஸ் நடந்துதுக்கு முன்னாடி. ஆனா தெளிவா புடிச்சிருக்காரு. பேக் டு பேக் இங்க 2 விக்கெட் பாக்குறோம். கார்த்தி ஓவர்ல 4 ஓவர் முடிவுக்கு வருது. 38 ரன். 4 விக்கெட் இழந்து ஜெயங்கொண்டான். நியூ பவுலரை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அம்சத் வந்திருக்காரு. அவர் அணிக்கான 5th செகண்ட் ஒன். இதுவும் ஒரு புள்ளி பந்து. அருமையா தேர்ட் ஒன் டவுன் த விக்கெட் போனாரு. எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டரே கிடையாது. அதிகபட்சமா 3 ரன் கிடைக்கலாம். ரன்னிங் பிடி வந்த விக்கெட் ஃபாஸ்டா இருக்கணும். இங்க 2 ரன் கிடைச்சிருக்கு.
நல்ல ஷாட் நேருக்கு நேரா கேப்பா ஃபில் பண்ணிருக்காரு. ஒன் பவுன்ஸ்ல அந்த ஃபீல்டர் குடிக்க பாலிடு கார்த்தி இங்க 2 ரன் ஈஸியா கிளியர் பண்றாங்க. நியூ பேட்ஸ்மேனா வந்து நான் ஸ்ட்ரைக்கிங்ல இருந்த கார்த்தி ஸ்ட்ரைக்கிங் எண்டுக்கு வந்திருக்காரு. நல்ல டிஃபென்ஸ் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். தொட்டு விட்டுட்டு ஒரு ரன் ஓடிரணும் அப்படின்னு இங்க 2 ரன் ஈஸியா கிளியர் பண்றாங்க. நல்ல 2 இதோட அந்த ஓவர் முடிஞ்சிருக்கு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 விக்கெட் இழந்து 46 ரன் ஆடி இருக்காங்க ஜெயங்கொண்டான். உண்மையாவே நல்ல ஸ்டார்ட்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 5 ஓவருக்கு நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பாண்டி வர்றாரு அவருக்கான முதல் ஓவர். அணிக்கான 6th ஓவர் போட முதல் பந்து லோ ஃபுல் டாஸா. அங்க ஃபீல்டர் கையிலேயே கேட்சுங்க முதல் பந்து. விக்கெட் எடுத்துட்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் பாண்டி. புகழ் மட்டும் 25 ரன் சோலோ ஆடி இருக்காருன்னு சொல்லலாம். ஒரு நல்ல இன்னிங்ஸ் அவர் பேட்ல இருந்து பார்த்தோம். அடுத்த பேட்ஸ்மேனா சூர்யா உள்ள வந்திருக்காரு. அவர் தான் ஸ்ட்ரைக்ல இருக்க போறாரு. பாண்டி கையில இருந்து 2nd பந்து. செம்ம பவுலிங் புள்ளி பந்து. நல்ல ஷாட் நேருக்கு நேரா கேட்ச் நினைக்கிறேன். ஃபீல்டர் கையிலேயே அம்சத் அங்க பிடிச்சிருக்காரு. இந்த ஓவர்ல இந்த 2nd விக்கெட். 3 பால் போட்டு 2 விக்கெட் எடுத்திருக்காரு பாண்டி. அடுத்த பேட்ஸ்மேனா மணி உள்ள வந்திருக்காரு. நல்ல பார்ட்னர்ஷிப். நல்ல டிஃபென்ஸ் கவர் திசையில. அங்க ஒரு ஃபீல்டர் இருக்க ஒரு சிங்கிளை மட்டும் விட்டு கொடுப்பாங்க. லாஸ்ட் 2 மோர் கார்த்தி ஸ்ட்ரைக்ல. ஒரு ஸ்கூப் நல்ல ஸ்டாப்ங்க இங்க விக்கெட். கிரேட் ஸ்டாப். பின்னாடி கண்டிப்பா 4 ரன் கிடைச்சிருக்கும். ஒரு ஸ்கூப்னு சொன்னோட தான் ஞாபகம் வருது. இந்த டோர்னமெண்ட்ல ஸ்கூப் பேட் அலோடு கிடையாது. நார்மல் பேட் வச்சு தான் விளையாடணும். நல்ல ஷாட் நேருக்கு நேரா. அதிகபட்சமா 2 ரன் கிடைக்கும். ரன்னிங் பீரியட் விக்கெட் பாஸ்டா இருந்தால் ஓடி இருக்காங்க. மிஸ்ஃபீல்டு நடக்குது அங்க. இதோட அந்த ஓவர் முடிவுக்கு வருது. மொத்தமா இந்த ஓவர்ல 4 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு பாண்டி. 6 ஓவர் முடிவுக்கு 50 ரன் ஆடி இருக்காங்க. டீம் 50 இங்க ஜெயங்கொண்டான். 5 விக்கெட் இழப்பிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி ஓவர் போட அம்சத் வந்திருக்காரு. ஒரு ஸ்கூப் முயற்சி ஆனா விலக்கி போட்டாரு. புள்ளி பந்து. நல்ல ஷார்ட் ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு. பிச் பண்ணி ஒரு சிங்கிள். நல்ல ஷாட்டிங். ஒரு இன்சர்ட் மாதிரி ஃபீல்டர் ஃபைசல் விரட்டி போக பாலுக்கு வந்துட்டாரு. நல்ல ஸ்டாப்புங்க. அதிகபட்சமா இங்க 2 ரன் கிடைக்கும். நல்ல டிஃபென்ஸ். 2 ரன்னா 1 ரன்னு பார்க்கலாம். அம்சத் பவுலிங் போட்டுட்டு அவரே விரட்டி போயிருக்காரு. பவுலிங் எண்டில் இங்கே ஆள் இல்லை. அப்படி இருந்தும் ஓடல சிங்கிள். அடுத்த பந்து. நல்ல கட் ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ல. அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்கு. அதிகபட்சமா 2 ரன்னா 2 ரன் கிடைச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கடைசி பந்து. 2 ரன் ஓடுவாங்களா? கண்டிப்பா முடியாது. பவுலர் போட்டுட்டு அவரே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு. ஒரு சிங்கிள். இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. முதல் பாதி ஆட்டம் நிறைவடைகிறது. முடிஞ்சிருக்கு. 57 ரன் ஆடி இருக்காங்க. 58 ரன் டார்கெட் அமைச்சிருக்காங்க விருமாண்டி பிரதர்ஸ்க்கு. இங்க ஜெயங்கொண்டான். செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன்ல மாலையீடு கார்த்தியும் சேர்க்க வந்திருக்காங்க. முதல் ஓவர் கூட புகழ் வந்திருக்காரு. விட்டு தட்டி இருக்காரு. கேப்ல போயிருக்கு. கண்டிப்பா இது பவுண்டரிங்க. ஃபீல்டர் விரட்டி போக முதல் பந்தே பவுண்டரி எடுத்துட்டு வந்திருக்காரு. இங்க மாலையீடு 3 மோர். நல்ல டிஃபென்ஸ். முதல் பந்துல பவுண்டரி எடுத்த உடனே ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு சிங்கிள். லாஸ்ட் 2 மோர். நல்ல ஷாட் கேப்ல போகுது. அஞ்சு ஒரு ஃபீல்டரும் இருக்காங்க. 1 பவுன்ஸ்ல பிடிக்க வாய்ப்பு. அஜய் 2 ரன். அடுத்த பந்து. ஒரு டாப் ஏஜ் கேட்சான்னு பார்க்கலாம். ஃபீல்டர் விரட்டி போனா பிடிக்கலாம். பாலுக்கு போயிருக்காரு ஆனா தவற விட்டுருக்காருங்க. இங்க ஒரு 2 ரன் 3 ரன் 4 ரன்னுக்கு வாய்ப்பு. பவுண்டரி இன்னர் சர்க்கிள் 4 பேரோட ரிமைனிங் இருக்கிற 5 ஓவர். நல்ல ஷாட்டுங்க. கண்டிப்பா இங்க ஒரு பவுண்டரி. பேட்டர் நல்லா ஒட்டிருச்சுன்னு நினைக்கிறேன். மாலையீடு கார்த்திக் எடுத்துட்டு வராரு. போன ஓவர்ல சுவிட்ச் ஹிட்ல ஒரு 6 அடிச்சிருந்தாரு ஆனா நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியல. அடுத்த பந்து. நல்ல டிரைவிங்க. தேவையான ஷாட்டை மட்டும் கரெக்டாக ஆடிட்டு மீத பந்தை எல்லாம் கீழே ஆடுறவர் தான் மாலையீடு கார்த்தி. அதை தான் இங்கே பண்ணுறாரு.
லாஸ்ட் ஃபோர் மோர் சேக் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஸ்கூப்ட்ரிங்க. கண்டிப்பாக இதுவும் பவுண்ட்ரி, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அவுட் ஃபீல்டு அப்படி தான் இருக்குது, பட்டவுடனே பவுண்ட்ரி போயிடும் அந்த மாதிரி பவுண்ட்ரி. அடுத்த பந்து ஸ்கூப் ட்ரை, என் பக்கத்தில் போச்சு, ரன் அவுட் சான்ஸ் பார்க்கலாம். ஓடலை ரன் எதுவும் டாட் பாலாக மாதிரி இருக்குது. மூணு ஓவர் முடிவுக்கு 38 ரன் பார்ட்னர்ஷிப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கனே சொல்லலாம், ஏன்னா இது வரைக்கும் எந்த விக்கெட்டும் எழுக்கல. பிளர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, மணி நல்ல ஷாட், அங்கே ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க, ஃபீல்டர் அஜய் அங்கே இருக்க, ஒரு சிங்கிள், செகண்ட் ஒன், ஒரு பெரிய ஷாட் முயற்சி ஆனால் அதை தரையிலே ஆடி இருக்காரு, அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்க, மிஸ் ஃபீல்டு நடக்குது, அப்படி இருந்தும் ஒரு சிங்கிள் விட்டு தட்டி இருக்காரு, கேப்ல போகுது, அங்கே ஃபீல்டரே கிடையாது, இதுவும் ஒரு பவுண்டரிங்க. சூப்பர் ஆடி இருக்காரு, தெளிவா பால வாட்ச் பண்றாருங்க. அடுத்த பந்து ரிவர்ஸ் முயற்சி, கண்டிப்பா ஒருத்தப்படுவாரு, நல்ல டைமிங் இருந்து டாட் பால் புள்ளி பந்து. அடுத்த பந்து நல்ல ஷாட் நேருக்கு நேரா, ஃபீல்டர் ரொம்ப வைட்ரா வச்சிருக்காங்க, ஆக்சுவலா நேருக்கு நேரா ஃபீல்டர் இல்ல, அப்படி இருந்தும் இங்க சிங்கிள் தான் கிடைச்சிருக்கு. நினைக்கிறேன் பேக் டு பேக் சிங்கிளுக்கு அப்புறம் கேப்ப ஃபில் பண்ணியிருக்காரு, அங்கே ஃபீல்டர் ரோஷன் இருக்க, இதுவும் ஒரு சிங்கிள். அடுத்த பந்து ஒரு பெரிய ஷாட் முயற்சி, டாட்டா மாறுது புள்ளி பந்து, இதுவும் அதே மாதிரியே பார்க்குற மாதிரி, நல்ல பவுலிங் பாட்டிக்கையில இருந்து பார்க்குறோம், சரியான கனெக்ட் இல்லை, கண்டிப்பாக சிங்கிள் மட்டும் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் அஜய் அங்கே இருக்க, இந்த சிங்கிளோட ஷேக் அடுத்த ஓவர் ஸ்ட்ரைக்கை தக்க வச்சிருக்காருன்னு சொல்லலாம், புகழ் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஸ்ட்ரைக்கில் ஷேக், இன்னும் 9 ரன் தேவை. ஒரு டாப் ஏஜ் கேட்சான்னு பார்க்கலாம், இது கேட்சர் தான், மேட்சே மாறுங்க, ஐயோ பாலுக்கு போனார், ஆனால் அங்கே பவுண்ட்ரி போய்டுன்னு நினைக்கிறேன், பவுண்ட்ரி, இந்த கேட்சாக இருந்திருந்தால் மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக போக சான்சஸ் இருந்துச்சு. இப்போ மொமெண்டம் ஃபுல்லாகவே விருமாண்டி பாய்ஸ் பக்கம் போயிருச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் ஒன், ஒரு ஸ்கூப் ட்ரை, இதுவும் கண்டிப்பாக பவுண்ட்ரிங்க, நிற்கவே நிற்காது, பிச்சுக்கிட்டு போயிடும். ஸோ இங்கே மேட்ச் ட்ராவ் ஆயிருச்சு இந்த பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரிக்கு அப்புறம். ஸோ டீமும் 50, இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பும் 50 சொல்லலாம், ஒரு இம்ப்ரெசிவான ஓப்பனிங் பேராக இருக்காங்க. அடுத்த பந்து நல்ல கட் ஷாட், இதுவும் கேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு, அப்படி இருந்தும் விக்கெட் ஆயிருந்தாலும் மேட்ச் வின் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா மேட்ச் ட்ராவ் ஆயிருச்சு. இதோட இந்த லாஸ்ட் பால் பவுண்ட்ரியோட ஹேட்ரிக் பவுண்ட்ரியோட விருமாண்டி பாய்ஸ் மேட்சை வின் பண்றாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாம செகண்ட் ரவுண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க ரெண்டு டீமுக்குமே. கிரிக்கெட் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள், ஜெயங்கொண்டான் டீமுக்கு ஹார்ட் லக் சொல்லிக்கிறேன். இப்போ நடந்து முடிஞ்சால் ஜெயங்கொண்டான் டீம் வந்து லூஸ் பண்ணாங்க, ஸோ லூஸ் ஆகிற எல்லா டீமுக்குமே இந்த மாதிரி ஒரு சின்ன ஷீல்டு கொடுத்து அனுப்புறாங்க.